ஹலோ எவ்ரி ஒன், நான் மதன் கௌரி. அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லிட்டுறேன். எனக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு வீடியோ, ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயம் நம்ம உலகத்தில் நடந்துகிட்ருக்குது. அண்ட் ப்ராபப்ளி இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசலை, ஜாப் லாஸை பற்றி பேசுகிறேன். ஜாப் லாஸுங்கிறது ஜாப்லெஸ்னஸை விட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இருக்கிறவனுக்கே வேலையை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்ருக்கப்போ, புதுசாக வேலை தேடுறவங்கலேருந்து இருக்கிற வேலையில் இன்னும் நம்ம எவ்வளோ நாள் இருப்போங்கிறதுலேருந்து எல்லாமே வந்து வேர்ல்டு லெவலில் நிறைய கம்பெனிஸ்க்கு ஒரு பிரச்சனையாக மாறிட்டு இருக்குது. எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுத்து உள்ளே உட்கார வச்சுட்டு இருக்கிறது நிறைய கம்பெனிஸில் இருக்கிற பிரச்சனை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹோலி கிரெயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாக்குள்ளே போகிறது, ஆல்பாபெட்டுக்குள்ளே போகிறது, அதாவது ஃபேஸ்புக், கூகுள், யூடியூப், இந்த மாதிரி கம்பெனிஸ்க்குள்ளே போகிறதா தான் இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், போன வாரம் தான் இலான் மஸ்க் இருந்துக்கிட்டு ட்விட்டர்லேருந்து உலகத்தில் இருக்கிற ட்விட்டர் எம்ப்ளாயீஸை பாதிக்கு பாதி ஆட்களை வெளியனுப்பிச்சாரு. இப்போ அதை தொடர்ந்து முந்தானால் மார்க் ஜக்கர்பர்க் ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை மேக் பண்ணியிருக்காரு. 11,000 எம்ப்ளாயீஸ் நேற்றுக்கு ஒரே நாளில் 11,000 எம்ப்ளாயீஸை மெட்டா வந்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐஐடியில் இந்தியாவில் படிச்சுட்டு இருந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து கனடாவில் இருக்கிற மெட்டா ஆஃபீஸில் பிளேஸ் ஆகுறாரு. பிளேஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பையன் வந்து இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறான். வேலைக்கு சேர்ந்து ரெண்டே நாளில் அவனை திருப்பி ஃபயர் பண்ணுறாங்க. இவன் வேறு எந்த கம்பெனிலையும் பிளேஸ்மெண்ட்டுக்கு உட்காந்துருக்க மாட்டான். ஃபேஸ்புக்கில் கிடைக்கிற வேலை அதை விட பெரிய பே என்ன இருக்குது அப்படின்னு நினச்ச ஒருத்தனுக்கு ரெண்டு நாள் தான் வேலை நிலச்சிச்சு. பேசிக்காக உலகளவில் இருக்கிற டெக் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ்க்கு இப்போ ஒரு ஃபினான்ஷியல் க்ரன்ச் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பெனி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இந்த மூணையும் யூஸ் பண்ணாத ஒரு ஆள் இந்தியாவில் இருக்கவே முடியாது. அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் இந்த மூணு யூஸ் பண்ணுவீங்க கரெக்டாக. இவ்வளோ பெரிய கம்பெனியில் காசு பிரச்சனைனால, பணப்பிரச்சனைனால, வேர்ல்டு லெவல் எக்கானமி சுச்சுவேஷனால, அந்த கம்பெனியோட சொந்த பிரச்சனைகள்னாலையும் வெளியில் 11,000 பேர், ஒன்று ரெண்டு பேரில் 11,000 பீப்புளை ஓவர் நைட்டில் ஃபயர் பண்ணுறாங்க. மார்க் ஜக்கர்பர்க் வந்து பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஃபேஸ்புக்கோட வரலாற்றுலேயே ரொம்ப மோசமான ஒரு நாள் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. எனக்கே கஷ்டமாக இருக்குது, இது எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன், ஆனால் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இத்தனை பேர் வெளியனுப்புறதுன்னு சொல்கிறாரு. இது எல்லாமே வந்து ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் தான், எல்லாமே ஒரு கம்பெனியில் அப்படியே பாதிச்சு 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 வர்றது தான். நம்ம ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம், ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அதில் வந்து டிசீஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக பரவலாம், நம்ம வீட்டை விட்டே வெளியே வர முடியாத அளவுக்கு லாக்டவுன்லாம் போடப்படலாம்னு சொல்லி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அதை பேசினப்போ நிறைய பேர் இருந்துக்கிட்டு மதன் நெகட்டிவாக பேசுகிறேன்னு சொன்னாங்க. பட் எழுதி வச்ச மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் வந்துச்சு. அதே மாதிரி தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி 2023 வந்து ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில், எம்ப்ளாய்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எல்லாருமே சம்பாதிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி உலகமே ரன் ஆகிறது காசில் தான். நம்ம சம்பாதிக்கிற காசுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் வீடியோ முன்னாடி பேசியிருந்தேன். இதை நானாக சொந்தமாக எடுத்து பேசலாம், நான் நாஸ்ட்ராடமஸ் கிடையாது. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF வந்து இதை சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை நான் அவங்ககிட்ட எடுத்து சொன்னப்போ மெஜாரிட்டி எம்ஜி ஸ்குவாட் புரிஞ்சுக்கிட்டாலும் சில பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதனை ஏன் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுகிற, இது நெகட்டிவ் கிடையாது, உலகத்தில் நடக்க போகுதுன்னு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அனலைஸ் பண்ணி வார்ன் பண்ணுறாங்க. என்னோட கடமை தமிழ்நாட்டில் எத்தனை பேர்கிட்ட போய் சேர்க்க முடியுமோ அதை சேர்க்க வேண்டியது. அதை சேர்த்ததுக்கப்புறம் நம்மளோட, நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஷி ஸ்டார்ட் சேவிங், ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணாதவங்க இன்னும் பெட்டராக சேவ் பண்ண ஆரம்பிங்க, பிகாஸ் அடுத்த வருஷம் கம்பெனிஸ்க்கு மட்டும் இல்லை கண்ட்ரீஸுக்கே எக்கனாமிக்கலாக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோவிட் அப்போ ஒரு பெரிய பூம் வந்துச்சு, முடிஞ்ச உடனே எல்லாம் ஹைப் ஆகிட்டு இப்போ மறுபடியும் ரியாலிட்டிக்கு திரும்பி வந்துட்டுருக்கோம். ஸோ நிறைய இடத்துல வேலை வாய்ப்பு பிரச்சனையாக இருக்குங்கிறத நான் பேசியிருந்தேன். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் பிளேஸ்மெண்ட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. சேலரி நெகோஷியேஷனில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நெகோஷியேட் கவனிச்சிருப்பீங்க. ஸோ எனிவே, இப்போ ஃபேஸ்புக்கில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்துருவோம். பிகாஸ் ஓவரால் எக்கானமிக்கு பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ்புக்கோட பிரச்சனை ரொம்ப யூனிக்காக இருக்குது. அவங்களுக்கு வந்து உலகத்தோட பாப்புலேஷன் கூடவே பிரச்சனை இருக்குது. அவங்க வித்தியாசமான ஒரு பிரச்சனை, இதை அனலைஸ் பண்ணி பாருங்களேன். ஸோ வேர்ல்டு லெவலில் பாப்புலேஷன் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 பில்லியன் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் ஆல்மோஸ்ட் 3 பில்லியன் பீப்புள் வந்து ஃபேஸ்புக் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெட்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இருக்குது. இந்த மெட்டா அப்படிங்கிற கம்பெனியோட பிக்கஸ்ட் கம்பெனி யார், அவங்களோட பிக்கஸ்ட் குழந்தை யார், ஃபேஸ்புக், மார்க் ஜக்கர்பர்க்கோட ஒரிஜினல் கம்பெனி. அதுக்கு கீழே இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதுக்கு கீழே வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப் பெருசாக பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலை, பிகாஸ் நம்ம இன்னும் ஃப்ரீயாக தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கோம். இன்ஸ்டாகிராமில் அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம், இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா டிக்டாக் யூஸ் பண்ணுறதுல 1/10 தான் வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ்க்கு என்கேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ டிக்டாக் தான் வந்து இந்த வெர்டிக்கல் வீடியோவில் கிங்காக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் இஸ் டூயிங் குட் இன் இந்தியா, ஏன்னா டிக்டாக் இந்தியாவில் இல்லை. நீங்கள் வெளியில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப்க்கு, டிக்டாக்கு, அதுக்கெல்லாம் அப்புறம் தான் வருது. ஸோ இது இன்ஸ்டாகிராமோட பிரச்சனை. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கிற சோஷியல் மீடியா இன்னமும் எது மெட்டாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்.
பாகுபாடு பார்க்காம எல்லா கண்ட்ரீஸ்லையும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க இருந்துட்டு இருக்காங்க. மதனே என்ன மதன பூமர் மாதிரி பேசுகிற, நான்லாம் யூஸ் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபேஸ்புக்கோட பிரச்சனையே. இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷன் வந்து நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் வர மாட்டேங்கிறாங்க. ஓவரால் இருக்கிற 7 பில்லியன் பீப்புளில் 3 பில்லியன் பீப்புள் கிட்ட வந்து ஆல்ரெடி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்க் ஆஃப் த பீப்புள், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 பில்லியன் 3 பில்லியன் பீப்புள் வந்து இது இன்டர்நெட்டே ஆக்சஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன், 35 to 45% வேர்ல்டு எக்ஸாக்ட் நம்பர் தெரியல, ரொம்ப நாளுக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணது வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உலகத்தில் ஒரு பெரும்பங்கான மக்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கிடையாது, ஓகேவா? லைக் ஆஃப்ரிக்காவில் நிறைய கண்ட்ரீஸில் இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லை, அதுனா பங்களாதேஷில் கிடையாது, பாகிஸ்தானில் கிடையாது, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து இன்டர்நெட் ஆக்சஸே இல்லாமல் ஒரு பெரிய மக்கள் இருந்துட்டுருக்காங்க. அப்புறம் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கிற கண்ட்ரீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சைனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த கண்ட்ரி சொல்லலாம், ரஷ்யா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஃபேஸ்புக்கை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மக்கள் அங்கே போக முடியாது. இவங்களோட பாப்புலேஷனே பார்த்தீங்கன்னா 1 பில்லியன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா யார் யார் ஃபேஸ்புக்கில் இருக்க முடியுமோ அவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் இருந்துட்டாங்க. ஒரு கம்பெனியோட வளர்ச்சி எப்போ இருக்கும், புதுசாக உள்ளுக்குள்ள ஆட்கள் வந்துகிட்டே இருக்கிறப்போ தான். பட் வர்றவங்களோட பாப்புலேஷன் லிமிட்டை தடுத்துட்டிங்கன்னா, இதுக்கு மேலே உள்ள புதுசாக ஆள் வரலைன்னா, க்ரோத் நின்றுச்சுன்னா அந்த கம்பெனி ஓடுறது கஷ்டம், கரெக்டாக? அந்த கம்பெனி அப்போ எப்படி வளரும், கரெக்டாக? ஆல்ரெடி வர வேண்டியவங்களாம் வந்துட்டாங்க. இதுக்கு மேலே வரணும்னா நீங்கள் புதுசாக இன்டர்நெட்டுக்கே ஆளை கொண்டு வந்து தான் ஃபேஸ்புக்குக்கு கொண்டு வரணும். இதனால தான் ஃபேஸ்புக் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இருக்கிற எல்லா மக்களுக்கும் இன்டர்நெட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் ஃபேஸ்புக் வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஃபேஸ்புக்கு தேவை மக்களோட அக்கௌண்ட்டை. உங்ககிட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டை காமிச்சு அவன் சம்பாதிச்சுட்டு போயிடுவான். இருக்கிறவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிறது ஒன்று, ஆனால் இதுக்கு மேலே அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிறதுக்கு ஆள் இல்லை, இருக்கிறவங்களாம் ஆல்ரெடி வந்துட்டாங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 1% லிட்டரலாக ஃபேஸ்புக்கோட ஓவரால் நம்பர்ஸில் வந்து 1% வந்து இறந்தே போயிட்டாங்க. ஸோ வயசாகி இறந்து போன டெட் அக்கௌண்ட்ஸ் வந்து 1% கிட்ட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற மில்லினியல்ஸ், அப்புறம் வந்து ஜென்ஸி, அவங்க வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது கிடையாது, எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்க்கு வந்துட்டாங்க, சும்மா ஒரு பேருக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் அதிகமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 40+ இருக்கிறவங்க, 50+ இருக்கிறவங்க, 60+ இருக்கிறவங்க. அண்ட் இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு ரிஸ்கியான அக்கௌண்ட்டு, பிகாஸ் 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு ஹெல்த் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி, கரெக்டாக? நாளாக நாளாக அந்த நம்பர்ஸ் ஓவரால் பாப்புலேஷன் வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ ஃபேஸ்புக்கோட க்ரோத்துங்கிறது வந்து சேச்சுரேட் ஆகி நிற்கிறதுனால ஃபேஸ்புக் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை. ஃபேஸ்புக்கோட க்ரோத் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, இது ஒரு முக்கியமான பிரச்சனை, இதை வச்சுக்கோங்க. ரெண்டாவது பிரச்சனை, ஃபேஸ்புக்கோட சொந்த செலவுகள். அவங்க எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் மார்க் ஜக்கர்பர்க் புரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்மளோட பாப்புலேஷன் இதுக்கு மேலே பெருசாக க்ரோ பண்ண முடியாது, புதுசாக இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதிகமாக விரும்புகிற ஆப்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் சாட் பக்கம் போகிறாங்க, அப்புறம் ட்விட்டர் பக்கம், இப்போ இலான் மஸ்க் வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் க்ரௌடு, ஒரு இன்டலெக்சுவல் க்ரௌடு அந்த சைட் போகுது. இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா வந்து டிக்டாக் அளவுக்கு வர முடியல யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸில், அவுட் சைட் இந்தியா டிக்டாக் இல்லாத கண்ட்ரீஸில் இன்ஸ்டாகிராம் டாப்பாக இருந்தாலும் டிக்டாக் இருக்கிற கண்ட்ரீஸில் வந்து இன்ஸ்டாகிராம் அதை அடிக்க முடியல. இன்ஸ்டாகிராம்குள்ளே இருக்கிற நிறைய பேர் இருந்துக்கிட்டு ஏன்டா இன்ஸ்டாகிராம் டிக்டாக்காக மாறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸில் கேட்குறாங்க. நம்ம ஊருக்கு இது பழகிடுச்சு, ஏன்னா டிக்டாக் கிடையாது, நம்ம எல்லாம் ரீல்ஸ் பார்த்துட்ருக்கோம். பட் அந்த ஊரில் டிக்டாக் இருக்குது, இன்ஸ்டாகிராமே டிக்டாக் மாதிரி மாற்றிட்டுருக்கேன் கேட்பாங்க. இப்போ யூடியூபை பார்த்தீங்கன்னா நாங்களே கேட்போம், கிரியேட்டர்ஸ் நாங்களே வந்து என்னோட இன்டர்னல் ஃபீட்பேக்கே எப்போவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஏன் டிக்டாக் மாதிரி மாற்றுறீங்க, இப்போலாம் சர்ச் பண்ணால் கூட ஷார்ட்ஸ் தான் முதல்ல வருது. ஸோ எல்லாருமே டிக்டாக்கோட இம்பாக்டை பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்கிற நேரத்தில் இன்ஸ்டாகிராம்னால டிக்டாக்கையும் அந்த கண்ட்ரீஸில் அடிக்க முடியல. ஸோ மார்க் ஜக்கர்பர்க் என்ன டிசைட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஃபியூச்சர் என்னன்னா புதுசாக பிறக்கிற குழந்தைங்களை உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். 13 வயசுக்கு மேலே வர்ற ஒருத்தன் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னா அவன் இன்ஸ்டாகிராமை ட்விட்டர் ஸ்னாப் அதெல்லாம் கிரியேட் பண்ணுறத விட ஃபேஸ்புக் இருக்கிறதுலேயே அவங்களோட பெரிய கம்பெனியில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும். அவன் அங்கே கிரியேட் பண்ண வைக்கிறோம்னா என்ன பண்ணுறது, அவனுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வராங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். மெட்டாவர்ஸுங்கிறது என்ன, ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி. நம்ம இன்றைக்கி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியே மார்க் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே ஒரு வர்ச்சுவல் ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு, ஸோ ஒரு ஏஆர், ஸோ ஒரு ஹெட்செட்டை போட்டுட்டு நம்ம இன்னொரு உலகத்துக்குள்ளே கேமுக்குள்ளே நம்ம போய் விளையாடுற மாதிரி. இதை நீங்கள் ஆல்ரெடி நிறைய சினிமாவில் அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இப்படி மாஸ்க் மாதிரி ஒன்று கண்ணுக்குள்ளே முன்னாடி போட்டுட்டு அப்படி அவங்களே உள்ளுக்குள்ளே சண்டை போடுற மாதிரிலாம் ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணுன்னு மார்க் நினைக்கிறாரு. அதுக்கு பயங்கரமாக காசு வேறு செலவு பண்ணுறாரு, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், ஐ திங்க் ஆல்மோஸ்ட் $10 பில்லியன் வந்து இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ கிரேசி நம்பர். ஆனால் அதுக்கு ரிசல்ட் இன்னும் நம்ம பார்க்கல, மக்கள்கிட்ட இன்னும் மெட்டாவர்ஸ் பெனிட்ரேஷன் நடக்கலை. ஃபேஸ்புக் ஒரு சைடு ஆட்களை, ஃபேஸ்புக் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க கம்மியாகிட்டு இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்னால டிக்டாக்கை அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸில் அடிக்க முடியல, அதாவது ரெண்டும் இருக்கிற கண்ட்ரீஸில் அடிக்க முடியல. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால March 2022 இந்த வருஷத்தோட மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் ஃபேஸ்புக்கோட ஷேர் விழுந்தது வந்து இதுவரைக்கும்
ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலே ஒரு கம்பெனியோட ஷேர் அவ்வளோ விழுந்ததே கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் பயம், என்னடா இதுக்கு மேலே இவங்களை நம்பி எப்படி காசு போடுறது, இவங்க வளரவே மாட்டாங்க போலன்னு சொல்லிட்டு எல்லாரும் காசு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபால் இப்போவும் மெட்டாக்கு நடக்குது. எஸ்பெஷலி இலான் மஸ்க் வந்து ட்விட்டருக்குள்ளே போயிட்டு நிறைய சேஞ்சஸ் பண்ணுறப்போ ஃபேஸ்புக் வந்து ஒரு பூமர் கம்பெனியாகவே எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஃபேஸ்புக்கை விட்டு எல்லாரும் விலகி போக, இன்வெஸ்ட் பண்ணுறவங்கலாம் விலகி போக விலகி போக, மார்க் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே வெயிட் பண்ணுங்க, நானும் இலான் மஸ்க் மாதிரி டிராஸ்டிக்கான சேஞ்ச் மேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 11,000 பேர் அவர் ஃபயர் பண்ணி கம்பெனியை ரன் பண்ண முடியும்னு அவர் நினைக்கிறாரு. அப்போது என்ன பிரச்சனை ஃபேஸ்புக்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் நீங்கள் 11,000 பேருக்கு சும்மா சம்பளம் கொடுத்துட்டு இருந்தீங்களா இவ்வளோ நாள், ஒருத்தன் நீங்கள் வெளியே அனுப்புறீங்கன்னா அவனோட வேலையை வந்து இன்னொருத்தன் பார்த்துட முடியும், இல்லை மேனேஜ் பண்ணிட முடியும். பிகாஸ் உங்களுக்கு இருக்கிறவங்க இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க, புதுசாக கிளைண்ட் வரலே தவிர இருக்கிற கிளைண்ட்ஸில் இருந்துட்டு தான் இருக்காங்க, இருக்கிற ஆடியன்ஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த 11,000 பேருக்கு இவ்வளோ நாள் என்ன சம்பளம் கொடுத்துட்டு இருந்தீங்க, 11,000 பீப்புள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு ஐடி கம்பெனியில். நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்லுவாங்க, நான் வேலையை தவிர எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. நீ எங்கே எங்கேயோலாம் போவேணா, சென்னையிலே கூட பார்க்கலாம். அவனை எதுக்கு அந்த கம்பெனியில் வச்சிருக்காங்கன்னே தெரியாது. கம்பெனி வந்து அவங்களை பெருசாக கண்டுக்காது, பிகாஸ் கம்பெனிக்கு 1,008 வேலை இன்னும் பார்த்துக்கிறதுக்கு பெருசாக இருக்குது. எப்போ அவங்களுக்கு காசே பிரச்சனையாக வருதோ நமக்குள்ளே எவன் சும்மா சுற்றிட்டு இருக்கான்னு பாருனு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு அவங்கள ஃபயர் பண்ணுவாங்க. இதில் வந்து உண்மையிலே வேலை பார்க்குறவங்க கூட சம்டைம்ஸ் போய் சிக்கிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போது மெட்டாவில் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி மெட்டாவில் நடக்கிறது உலகத்தில் நிறைய கண்ட்ரீஸ்க்கு நடக்குங்கிறது IMF-ஓட ப்ரெடிக்ஷன், சாரி நிறைய கம்பெனிஸ்க்கு நடக்கணும்னு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஒரு பெரிய ஃபயரிங்கை பண்ணியிருக்காங்க, அமேசான் பெரிய ஃபயர் பண்ணியிருக்காங்க, ட்விட்டர் பாதி ஒர்க் ஃபோர்ஸ் அப்படியே ஃபயர் பண்ணியிருக்காங்க. லிட்டரலாக யோசிச்சு பாருங்கள், கம்பெனியில் இருக்கிற 100 பேரில் 50 பேரை வெளியே அனுப்பிச்சுட்டு அதே 50 பேர் இன்னும் மீதி வேலையை பார்க்க முடியும்னா, அப்போ 50 பேர் எவ்வளோ பெரிய ஃப்ரீலோடர்ஸாக இருந்திருக்காங்க. இப்போ மெட்டா 11,000 பேர் வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் கிரேசி நம்பர்ஸ், பெரிய பெரிய அமௌண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து வேலை வாய்ப்பு வெளியே போகுது. இவங்க வெளியே வர்றவங்க வந்து இருக்கிற வேலைக்கு ஆப்ஷன் தேடுவாங்க கரெக்டாக. அப்போ இவங்கலாம் ஆல்ரெடி வெல் டேலண்டட், இருக்கிற வேலைக்கு காம்படிஷன் வருவாங்க. அப்போ ஆல்ரெடி இருக்கிற வேலையில் இருக்கிறவனுக்கு இன்னும் சம்பளம் கம்மியாகும், இல்லை வேலை போகும், அப்படி வெளியே போகிற இருந்துகிட்டு அடுத்த வேலைக்கு போவான். ஸோ ஒரு ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸோட ஒருத்தன் வரான், ஒருத்தன் ஃப்ரெஷராக வரானா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போயிடுவாங்க. அப்போ ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணுவாங்க, புதுசாக வரவன் என்ன பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே எம்ப்ளாய்மெண்ட்டில் ஏற்படும். இது வந்து ஒரு சைடு எம்ப்ளாய்மெண்ட், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கண்ட்ரீஸ்க்கு எக்கனாமிஸ்க்கே இந்த மாதிரி வந்து அடுத்த வருஷம் சேலஞ்சாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி மட்டும் முக்கியம் கிடையாது, சஸ்டெயினபிள் வளர்ச்சி, அதாவது அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து அதுக்கடுத்த வருஷம் சேர்த்து வளர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பர் ஒன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ். நம்ம அது ஃபேஸ்புக்கோட பிரச்சனை விட்டுருங்க, நம்ம பிரச்சனைக்கு வரும். நம்ம எல்லாருமே இன்றைக்கி சேலரி வாங்கிட்டுருக்கோம். நானும் ஏதோ ஒரு விதத்தில் யூடியூப் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, எனக்கும் மானிட்டைசேஷன் இது மூலியமாக வந்துட்டுருக்குது. உங்கள் கிட்டே வர்ற 10 ரூபாயில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜை வந்து தயவு செஞ்சு சேவிங்ஸாக வச்சுக்கோங்க. ஐ ஜென்யூன்லி சஜஸ்ட், நிறைய தமிழ் ஆண்டர்பிரினர்ஷிப் சேனல்ஸ் இருக்குது, நிறைய தமிழ் மணி அட்வைஸ் சேனல்ஸ் இருக்குது, தமிழ்லேயே இருக்குது, அவங்களெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க. நானே வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் மாதிரி நிறைய பேரோட வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். அதெல்லாம் ஃப்ரீ அட்வைஸ், இன்டர்நெட்டில் ஃப்ரீ அவைலபிள் இருக்குது. எப்படி ஃபினான்ஸை பிளான் பண்ணலான்னு உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேளுங்க, யாரோ சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் பெட்டராக அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஃபினான்ஸ் பிளானிங்னா என்னன்னே தெரியலை. இருக்கிற வரைக்கும் பார்ட்டி பண்ணுறோம், ஜாலியாக இருக்கும், மாசாக இருக்கும், அடுத்த நாள் வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுத்துறதில் முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தயவு செஞ்சு எஸ்பெஷலி அடுத்த 12 மாதத்துக்கு, அடுத்த 1 வருஷத்துக்கு உங்களோட ஃபினான்ஸ் பிளானிங்கை பெட்டராக வச்சுக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு கெட் டஃப் அப்படிங்கிறதுக்கு கண்ணு முன்னாடியே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி நான் வேறு ஏதாவது வீடியோ பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டாப்பிக்கும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும், டிஎம் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்னு எங்கனாலும் ஃபாலோ பண்ணலாம். மதன் கௌரின்னு சர்ச் பண்ணுங்கள், வெரிஃபைட் ப்ரொஃபைல் வரும். அண்டில் தென் பாய், மதன் கௌரி ஷைனிங் ஆஃப் இயர். ஷேர் திஸ் வீடியோ வித் மேக்ஸிமம் பீப்புள், எஸ்பெஷலி வேலை தேடிட்டு இருக்கவங்ககிட்டயும், புதுசாக ஐடி கம்பெனிஸில் சேர்ந்தவங்க வேலையில் இருக்கிறவங்ககிட்டயும் இதை ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் வாட் எவர் இட் இஸ் இந்த இதனால் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியறவங்க கிட்ட ஷேர் பண்ணி ஜஸ்ட் ஆஸ்க் தம் டு ஸ்டார்ட் சேவிங். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சீர்ஸ்.